ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளண்டி டெக். நேற்றைக்கு நம்ம சேனலில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல டேஞ்சரான பிளேசஸை பற்றி பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஸாக இந்த ஒரு வீடியோலையும் பல டேஞ்சரான பிளேசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு பார்த்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிடையாது. இந்த ஒரு இடங்கள்லலாம் டூரிஸ்டெல்லாம் அனுமதிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நீங்கள் அறிந்திராத, கேட்டிராத, கண்டிராத பல டேஞ்சரான த்ரில்லிங்கான பிளேசஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த ஒரு வீடியோ உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதலாவது வரக்கூடிய இடம் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் கிங்டம். இந்த ஒரு பிளேஸில் யானைகள் தான் அதிகமாக இருக்குமான்னு நினச்சா, இந்த ஒரு பிளேஸில் பசி நேரங்களில் நம்மளவே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமான முதலைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு முதலைகளுக்கே உங்கள் கைகள்னால் உணவு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு உணவை நீங்கள் கையில் வச்சுருக்கும் போதே அந்த ஒரு முதலை ஆற்றுலேருந்து ஜம்ப் அடித்து உங்கள் கையில் இருக்க அந்த ஒரு உணவை பிடிச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த ஒரு விசுவலே வேறு லெவல் தானே. இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் தான் கிடைக்கும். வாயை பிளந்து போதும், அடுத்த இடத்துக்கு போகலாம். இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வேலி ஆஃப் டெட். இந்த ஒரு பிளேஸில் நைட்ரஜன் டை ஆக்சைடு பாஸ்கின் போன்ற நச்சுவாயுக்கள் அதிக கான்சன்ட்ரேஷனில் வெளியாகிற அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு இடத்துல தாவரங்கள் விலங்குகளெல்லாம் ஈஸியாக இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதாம். இந்த ஒரு பிளேஸுக்கு போன டூரிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பிளேஸுக்கு போன உடனேயே அவங்களுக்கு காய்ச்சல், தலை சுற்றல் மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டதாக சொல்லவும் செய்கிறாங்களாம். இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் பார்த்த உடனேயே இந்த ஒரு இடம் வேற்றுகிறதுலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஒரு இடமும் உலகத்தில் இருக்கத்தான் செய்து, அது லேக் நைட்ரான் டான்ஜினியா. இந்த ஒரு இடத்துல ஏண்டா இப்படி லேக் வந்து இந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு காரணம் இதில் ஆசிட் அதிகமாக இருக்குமாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த லேக்கில் எந்த ஒரு மீன்களும் தொடர்ந்து உயிர் வாழ முடியாமையும் போகுதாம். ஆனால் இந்த இடத்துக்கு போன டூரிஸ்ட்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு லேக்லேருந்து வர்ற ஹைட்ரஜன் சல்ஃபைடோட வாசனையும் அந்த ஒரு அழகான ஸ்கீனரியும் எங்களை கவர்ந்து இருக்குது. போய் ஸ்விம் பண்ணலான்னு போகலான்னு போனால் இந்த ஒரு இடத்துல ஸ்விம் பண்ணுறதுக்கு தடை விதித்தும் வைத்திருக்கிறாங்களாம். அழகாக ரம்மியமாக காட்சி அழிச்சிக்கிட்டு இருந்த இந்த ஒரு ஐலாண்டில் பல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணி பயங்கரமாக அழிக்கப்பட்ட ஒரு இடம் தான் பிகினி அட்டோல் டி மெர்சல் ஐஸ்லாண்ட். இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரியான நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண அந்த ஒரு காரணத்தினாலேயே அதிகப்படியான ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸும் வெளியாகி அந்த ஒரு இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு பயங்கரமாக கேன்சர் ஏற்பட்டுச்சாம். அதனாலேயே அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகவும் செஞ்சுட்டாங்களாம். இந்த ஒரு இடமும் டேஞ்சரான பிளேஸ் தானே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கடைசி டேஞ்சரான பிளேஸ் ஆஃபன் டிப்ரெஷன் எத்தியோப்பியா. இந்த ஒரு பிளேஸில் டேஞ்சரஸான வேல்கனோஸ் இருந்துக்கிட்டே இருக்குமாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளண்டி டேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.